எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஐபிஎல் 30வது லீக் மேட்ச் குஜராத்தும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் மோதுறாங்க. சரி, குஜராத் டீம் வந்து டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. சரி, இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதுதான் பாண்டியா பிரதர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போது வேறு வேறு டீம்ஸ்க்காக ஆடுறாங்க. சரி, இந்த பாண்டியா பிரதர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஐபிஎல்ல குட்டி எல் கிளாசிக்கோ அப்படின்வாங்க, அந்த மாதிரியான ஒரு எல் கிளாசிக்கோ கிளாஷ் தான் இந்த லக்னோவும் குஜராத்தும். ஏன்னா இந்த ரெண்டு டீம்ஸுமே ஒன்றா தான் வந்தாங்க, இப்போ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா போன ஐபிஎல்லே லக்னோ ஒரு ப்ராமிசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து லைக் ஐபிஎலோட ப்ளே ஆஃப் வரைக்கும் வந்தாங்க, அப்புறமா வின்னர்ஸ் ஆகிட்டாங்க குஜராத் டீம். இப்போது இந்த தடவை முதல் தடவை ரெண்டு பேரும் மோதுறாங்க, அதில் ப்ராமிசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது ரெண்டு பேர். முதல் ஆள் வந்து ஹர்திக் பாண்டியா, இன்னொருத்தவர் க்ருணால் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாவும் க்ருணால் பாண்டியாவும் மும்பை இந்தியன்ஸோட வெற்றிக்கு அந்த டீமுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க நமக்கே தெரியும். அப்புறமா ஐபிஎல்ல 10 டீம்ஸ் பிரியுது, அதன் அடிப்படையில் இவங்க ரெண்டு பேருமே பிரிகிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே ஹர்திக் பாண்டியா குஜராத்துடைய கேப்டன் ஆகிட்டாரு, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட முக்கியமான பிளேயராக க்ருணால் பாண்டியா மாறிட்டார். இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே வேற வேறு டீம்ஸ் சேர்ந்தவங்க அப்படியே மோதுறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா லக்னோவுடைய பவுலிங் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது, அதுக்கு அடித்தளம் போட்டதே க்ருணால் பாண்டியா தான். இப்போ இது வரைக்குமே ஐபிஎல்ல க்ருணால் பாண்டியாவுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ப்ராமிசிங்காக இருக்குது. ஏன்னா போன மேட்ச்லேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இதில் ஒரு ரொம்ப முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு, ரொம்ப ப்ராமிசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் அது. ஏன்னா அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து அவர் கொஞ்சம் ஒரு பிரேக் கொடுத்துட்டாரு, முக்கியமாக சுப்மன் கில்லோட விக்கெட் எடுத்துட்டாரா அது ஒன்று, அப்புறமா நல்லா ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்த விருதுமான் சாஹாவோட விக்கெட்டும் அவர் தான் எடுத்தார். ஸோ இப்படி ரெண்டு முக்கியமான ஓப்பனர்ஸோட விக்கெட்டையும் க்ருணால் பாண்டியா தான் எடுத்தார். ஸோ க்ருணால் பாண்டியாவோட இந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்றது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த மேட்ச்ல க்ருணால் பாண்டியா 4 ஓவர்ஸ் போட்டு 16 ரன்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. அப்புறமா ரொம்ப க்ரூஷியலான சுச்சுவேஷன்ல விருதுமான் சாஹாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, ஒரு வெல் டிசர்வ்டு 50 வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு. சரி, நம்ம அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வருவோம், அதுதான் ஹர்திக் பாண்டியாவுடைய அற்புதமான இன்னிங்ஸ். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்த மேட்ச்ல நம்பர் 3க்கு வந்தாரு. அப்பவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது, பிச்சு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருந்தது இந்த பிச்சு, அதனால வந்து குஜராத் டைட்டன்ஸ் ரொம்பவே சொதப்பிட்டாங்க. 135 தான் அவங்களால அடிக்க முடிஞ்சுது. அந்த 130 தாண்டது முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுடைய இந்த கடைசி நேர இன்னிங்ஸ் தான். முக்கியமாக அந்த 18வது ஓவர் 19வது ஓவர்லாம் வந்து நல்லா விளையாடினார். ரவி பிஷ்ணாய் பால் அடித்தார பாருங்க, சிக்ஸர்ஸ்லாம் அதெல்லாம் சூப்பர், அதிலே ஒரு 50 போட்டார். ஸோ ஹர்திக் பாண்டியா ஏன் ஒரு பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு இதில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு கேப்டனாக ஒரு டீமை முன்னெடுத்துட்டு போனார் பாருங்க, முன்னாடியே இறங்கினார் பாருங்க, ஒரு குருஷலான இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிச்சில் ரொம்ப முன்னாடியே இறங்கி நல்லா வழி நடத்தினாரு. ஆனால் விஷயம் என்னென்னா, ஹர்திக் பாண்டியா கூட யாருமே நிற்கலன்றது தான் உண்மை. யாராவது ஒருத்தர் நின்றுருந்தா கூட இந்த ஸ்கோர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 30 ரன்ஸ் மேலே போயிருக்கும். ஸோ அது கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ ஹர்திக் பாண்டியோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணார்னு வைங்களேன், T20 வேர்ல்டு கப்லலாம் வந்து உண்மையிலேயே ப்ராமிசிங்காக இருக்கும். இந்த மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா 50 பால் ஃபேஸ் பண்ணி 60 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, இதில் 2 பவுண்ட்ரி 4 சிக்ஸ் அடங்கும். ஹர்திக் பாண்டியா தான் இந்த பாலை வந்து பெருசாக வேஸ்ட் பண்ணலனா கூட அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் மற்ற பேட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹர்திக் பாண்டியோட ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்குது. அதனால் இந்த மாதிரியான ஒரு ஸ்லோ பிச்சில் அவர் விளாட்னது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸில் ரெண்டு முக்கியமான பிரதர்ஸ் இருந்தாங்க, க்ருணால் பாண்டியா மற்றும் ஹர்திக் பாண்டியா. இப்போ வேறு வேறு பாதைக்கு போயிட்டாங்க, ரெண்டு பேரும் வேறு வேறு டீமில் சந்திச்சிருக்காங்க, நல்லாவும் அவங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பாண்டியா பிரதர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.